வணக்கம் நான் உங்கள் தோழி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம் ஸோ இன்னைக்கு ஜூலை தேர்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதலாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீஸ்ட் எக்ஸ்ரே இமேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இமேஜஸ் மூலமாக கரோனாவை கண்டறியக்கூடிய ஒரு ஆன்லைன் கருவியை எந்த ஐஐடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி காந்தி நகரில் இருக்கக்கூடிய ஐஐடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட்வேர் அடிப்படையை வச்சு தான் வந்து இந்த ஆன்லைன் கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எந்த ஐஐடி அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி காந்தி நகர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த தனியார் பள்ளிகளினுடைய கல்வி கட்டண நிர்ணய குழுவினுடைய தலைவராக வந்து புதுசாக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நீதிபதி ஆர் பாலசுப்ரமணியம் அப்படின்றவர் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டிவி மாசிலாமணி அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்தார் ஸோ இவருடைய பதவிக்காலம் வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ இயர்ஸ் தான் வந்து இவருடைய காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து வழங்குறதா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது ரொம்பவும் முக்கியமான ஒரு திட்டம் இந்த கோவிட் நைன்டீனால் வழக்கறிங்களெலாம் வேலை எழுந்திருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் செய்ய செய்யப்படக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்மம்பட்டி அந்த இடத்துல மேனுஃபேக்சர் அதாவது செய்யக்கூடிய மரச்சிற்பத்துக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசு சார்பில் சோ இது வந்து தமிழ்நாட்டுல இருந்து இது எத்தனாவது பொருள் வந்து இந்த புவிசார் குறியிடப்படக்கூடியது அப்படின்னா முப்பத்தி ஆறாவது பொருளாக வந்து இந்த தம்மம்பட்டி மரச்சிற்பத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க இளவரசி டயானா விருது சோ இளவரசி டயானா விருது அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் வருஷம் வருஷம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் வந்து இந்த இளவரசி டயானா விருது அப்படின்றது சோ இந்த வருஷம் இந்த விருதை வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஓசூர் நம்ம தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய ஓசூரை சேர்ந்த நி நிகாரிகா அப்படின்ற அந்த மாணவி தான் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹோப் வேர்ல்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டத்துக்காக அந்த திட்டத்தை வந்து கௌரவிக்கிற விதமாக அவங்களுக்கு வந்து இந்த இளவரசி டயானா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திட்டம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஊனமுற்றவங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து கைவினை தொழிலில் வந்து ஈடுபடுத்தி இந்த திட்டத்தை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாணவிக்கு வந்து இந்த இளவரசி டயானா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த இளவரசி டயானா விருது வந்து மோஸ்ட்லி எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமூக மேம்பாட்டிற்கு பங்களிக்கக்கூடிய ஒன்பது வயதிலேருந்து இருபத்தஞ்சி வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் வந்து இந்த இளவரசி டயானா விருது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த விருது இது ரொம்பவே முக்கியமான ஒரு வி விருது ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க ஏரிகளின் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து நம்ம சொல்கிறோம் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமே கவுடா அப்படின்றவர் தான் ஸோ இவர் வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சமூக சேவகர் தான் வந்து இந்த காமே கவுடா அப்படின்றவர் ஸோ இவர் இதுவரைக்கும் வந்து பதினான்கு ஏரிகளை வந்து என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா உருவாக்கியிருக்காரு ஸோ இவர் ரீசண்டாக கூட பிரதமர் நரேந்திர மோடினால் வந்து மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு நபர் தான் வந்து இந்த காமே கவுடா அப்படின்றவர் ஸோ இவர் வந்து ஏரிகளை வந்து உருவாக்குறனால இவர் ஏரிகளின் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருத்தம் செய்யப்பட்ட முத்திரை வரி வசூல் நடைமுறை அப்படின்ற ஒரு சட்டம் வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு ஸோ அப்போ வந்து இந்திய முத்திரை சட்டம் அப்படின்றது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம முப்பத்தி மூணு போர் விமானங்களை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொள்முதல் பண்ண போறோம் அதற்கு வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து நமக்கு என்ன மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ கோடி ரூபாவில் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம அந்த இதை கொள்முதல் பண்ண போகிறோம் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளுடைய பாதுகாப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இவ்வளோ கோடி ரூபாய் செலவில் வந்து விமா போர் விமானங்களை வந்து நம்ம கொள்முதல் பண்ண போகிறோம் எந்த நாட்டுக்கிட்டே இருந்து அப்படின்னா ரஷ்யா நாட்டுக்கிட்டே இருந்து ஆதர்ஸ் காவல் நிலைய திட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் வந்து எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுது அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனைத்து காவல் நிலையங்களில் அனைத்து காவல் நிலையங்களுமே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களையுமே வந்து சிறந்த காவல் நிலையமாக மாற்றணும் அப்படின்றத வந்து நோக்கமாக வச்சு தான் இந்த ஆதர்ஸ் காவல் நிலைய திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு ஸோ சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பூபேஷ் பகேல் அப்படின்றவர் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அனுஷியா யுகே அப்படின்றவர் தான் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய கவர்னர் ஃபியூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நயன் மெகா ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய book புக்கோடைய ஒரு நேமு ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு தான் ஸோ இந்த புக்கை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு தான் வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிஏவி பட்டா பட்டாபிராம் அப்படின்றவர் தான் வந்து இதனுடைய ஆசிரியர் ஸோ இந்த புக்கில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் இவர்களுக்கு அந்த தொடர்பு எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும் இந்த மாதிரி பல கல்வி சம்மந்தமான விஷயங்கள் தான் வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அதை வந்து லான்ச் பண்ணவர் யார் அப்படின்னா வெங்கையா நாயுடு சென்னையில் வந்து சென்னையில் தான் வந்து இந்த லான்ச்சிங் வந்து நடந்துச்சு கில் கரோனா கேம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் வந்து எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் தான் வந்து இந்த கில் கரோனா அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரை செயல்படக்கூடிய ஒரு திட்டம் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனா டயத்தில் யாருமே வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் வெளியே வரணும் அப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து முதல் தர அறிக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது கொரோனா டையத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு திட்டம் ஸோ எந்த வசதியாக இருந்தாலும் அவங்களுடைய வீட்டுக்கே வந்து வரும் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்துடைய நேம் வந்து கில் கரோனா கேம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியதான் இந்த திட்டத்துடைய நேம் நம்ம இந்தியன் ரயில்வே வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில்களுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜை சரியான நேரத்தில் இயக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வரலாற்று சாதனை அவங்க படைச்சதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ அந்த டேட் வந்து கேட்கலாம் ஜூலை செகண்ட் ரெண்டாயிரத்தி இருபது அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே மண்டலத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தனியார் கொடுக்க கொடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக கிட்ட கொடுக்காம அதில் இருக்கக்கூடிய ஃபைவ் பர்சன்டேஜை மட்டும் தனியார் கிட்டே ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய ரயில்வே வாரியத்தின் தலைவராக இருக்கக்கூடிய வி கே யாதவ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அறிவிச்சிருக்காரு அது இப்போ பார்க்க போகிறது அதை விட முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாகிஸ்தானுடைய வரலாற்றில் முதல் முறையாக வந்து ஒரு பெண் இராணுவ லெப்டினண்ட்டை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னா நிகர் ஜோகர் அப்படின்றவர் ஸோ இந்த நேம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து இப்போ என்ன செஞ்சுட்டாங்க எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க ஸோ அப்போ வந்து நிகர் ஜோகர் அப்படின்னு ஸோ நிகர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதுக்குரிய ஷார்ட்கட்டு ஸோ எந்த மா எந்த நாடு வந்து அந்த மாதிரி ஒரு முதல் பெண் க லெப்டினன்ட் ராணுவ லெப்டினன்ட் நியமனம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் எந்த நாடு அப்படின்னா பாகிஸ்தான் நாடு அவங்களுடைய நியம முக்கியம் நிகர் ஜோகர் அப்படின்னு ஆசிய பசிபிக் ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கவு கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த ஏபிஇசியினுடைய சமிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நடைபெறதாக இருந்துச்சு எங்கே நடைபெறதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நியூசிலாந்து நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து நடைபெறதாக இருந்துச்சு இந்த கொரோனா இஷ்யூஸ்னால் அது வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து மலேசியாவில் வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் இந்த மாநாடு வந்து நடக்கும் அப்படின்னு சொ அறிவித்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க சரோஜ்கான் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்றைய தினத்தில் வந்து இறந்திருக்காரு ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு பாலிவுட் நடிகர் தான் வந்து சரோஜ்கான் அப்படின்றவர் ஸோ இவர் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் டபிளில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து எந்த துறையை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நடன கலைஞர் மகாராஷ்டிராவை சேர்ந்த நடன கலைஞர் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் டபிளில் பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தமிழில் ஒரு மூவி வந்து நடிச்சிருக்காரு அந்த மூவியோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிருங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த மூவி ஸோ அந்த மூவியில் வ அந்த மூவிக்கு வந்து இவர் தேசிய விருது வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதனால இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் ஸோ அவருடைய நேமு எந்த துறையை சேர்ந்தவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க பௌத்தே டாகோ பாரிய வரன் பாசோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சார திட்டம் ஸோ இது மிக மிக ஒரு முக்கியமான திட்டம் இந்த பிரச்சார திட்டத்தை வந்து எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி கவர்மெண்ட்டு தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளான் ட்ரீஸ் ஸோ மரங்களை வந்து வளர்க்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க ஆனால் ஜூலை பத்துலேருந்து ஜூலை இருபத்தாறு வரைக்கும் டெல்லியில் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் மரக்கன்றுகளை நடுறதா நட நடணும் அப்படின்றத நோக்கமாக வச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வனப்பரப்பையும் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ டெல்லியினுடைய சிஎம் யார் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்னர் யார் அப்படின்னா அனில் பைஜால் அப்படின்றவர் கோவிட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்ட நகரங்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியலில் இடத்தில் எந்த நகரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் தான் வந்து இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல நம்ம சென்னை வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இடம் பெற்றிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் வந்து கொரோனா வந்து அந்த அளவுக்கு பரிவேற்றிருக்கு லாஸ் ஏஞ்சல் உலகிலேயே லாஸ் ஏஞ்சல்ஸ் ரெண்டாவது இடத்தை வந்து சென்னை மா சென்னை வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்ட நகரங்களில் ரெண்டாவது இடத்தை பெற்றிருக்கு அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹச் ஒன் பி ஒன் விசாவுக்கு வந்து அனுமதி கொடுத்த ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்க நாடு வந்து அனுமதி கொடுக்க போகிறதா வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா தற்போதைய அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து இது என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா மறுத்திருக்காரு ஆனால் அதிபர் வேட்பாளராக நிற்கக்கூடிய குடியரசு ஜன சை ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பிடன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நான் ஜெயித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹச் ஒன் பி ஒன் பி விசா வந்து ஹச் ஒன் பி விசா வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இது அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது ஆனால் இந்த ஹச் ஒன் பி விசா அப்படின்றது எந்த நாடு வழங்கக்கூடிய விஷா அப்படின்ற வகையில் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அமெரிக்க நாடு தான் வந்து வழங்கக்கூடிய விஷா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பிஎன்டி சிக்ஸ்டீன் டூ பி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தை வந்து USல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னா எது இந்த மருந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கோவிட் 19 குணப்படுத்துறதுல குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த மெடிசன் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனாவுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் இருக்க சிகிச்சை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பிளாஸ்மா சிகிச்சை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த பிஎன்டி சிக்ஸ்டீன் டூ பி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பு மருந்து பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கப்பட் சிகிச்சையை காட்டிலும் இது அதிகமான ஒரு பலனை வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்டப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தடுப்பு மருந்துடைய நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரஷ்ய அதிபர் தேர்தலில் வந் தேர்தல் வந்து என்ன செய்யணும் வாக்கெடுப்பு வந்து நடத்துனாங்க இன்றைய தினத்தில் ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புதீனுக்கு வந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் வந்து என்ன செஞ்சு அப்படின்னு பார்த்தோன்னா கிடைத்தது ஸோ அப்போ வந்து இவர் எத்தனாவது முறையாக வந்து ரஷ்ய அதிபராக இருக்கார் அப்படின்னா நான்காவது முறையாக வந்து ரஷ்ய அதி அதிபராக இருக்கார் ஸோ எதனால இந்த வாக்கெடுப்பு வந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்ய நாட்டில் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நான்கு வருடம் மட்டும்தான் ஒரு நபர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவரால் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ரூல் இருக்கிறதுல அதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாக்கெடுப்பு வந்து நடத்துனாங்க அதில் அதில் வந்து நம்ம விளாடிமிர் புதின் வந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகளை வந்து பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்திருத்தம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் வந்து அவர் தான் வந்து ரஷ்யாவினுடைய அதிபராக வந்து இருப்பார் தற்போது அவர் வந்து அவருடைய பதவிக்காலம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அவருடைய பதவிக்காலம் வந்து முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து இந்தியாவின் சிறந்த குடியேறிகள் இந்த ஆண்டில் ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களில் இந்த ஆண்டுக்கு சிறந்த குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியலுக்கு இல்லை ஸோ ரெண்டு பேருக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க அவர் யார் அப்படின்னா சித்தார்த் முகர்ஜி அப்படின்ற ஒரு நபர் இன்னொன்று ராஜ் செட்டி அப்படின்றவர் இந்த சித்தார்த் முகர்ஜி அப்படின்றவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்மஸ்ரீ புலிச்சர் விருது இந்த மாதிரி பல விருதுகளை பெற்ற ஒரு இந்தியர் தான் சித்தார்த் முகர்ஜி அப்படின்ற அவரும் அதுக்கப்புறம் ராஸ் ஜெட்டி அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அவர் வந்து ஹார்ட்வோர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் தான் வந்து ராஸ் ஜெட்டி ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து இந்த ஆண்டுக்கான சிறந்த குடியேறிகள் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்காங்க கடைசி கனட்டபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை செகண்ட் வந்து உலக விளையாட்டு பத்திரிக்கையாளர் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த தினம் ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து இந்த தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ முக்கியமானது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்